முஸ்லிம் பெண்கள் அபாயாவை அணிந்து கொண்டு புர்காவை அணிந்து கொண்டு போதைப் பொருட்களை கடத்திக் கொண்டிருக்கிறதான் உண்மை. அபாயம் விபச்சாரம் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள். பல பெண்கள் 190 வீதமான இப்படித்தான் இருக்கிறது. 10 வீத முஸ்லிம்கள் தான் நேர்மையான முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே புர்கா என்பது இவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்காக அல்ல, இவர்களுடைய போதைப் பொருளை கடத்தி இவர்களுடைய தேவையில்லாத விபச்சார தொழில்களை செய்வதற்கு இந்த மாதிரி புர்கா நெர்கா இதுகளை நிச்சயமாக அரசாங்கம் தடை செய்தே ஆக வேண்டும். வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள். புதிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான கௌரவ நடராஜா அவர்களே, நீங்கள் முஸ்லீம் பெண்களை பற்றி தவறுதலாக உங்கள் ஊடக சந்திப்பில் வெளியிட்டீர்கள். இது முஸ்லீம் மக்களுடைய ஒரு புர்காவை பற்றியும் அபாயை பற்றியும் நீங்கள் தவறுதலாக இந்த ஊடக சந்திப்பில் தவறுதலாக குறிப்பிட்டீர்கள். தயவு செய்து நாட்டு மக்களிடம் நீங்கள் இதை மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் மன்னிப்பு கேட்கக்கூடியவாறு நாங்கள் தகுந்த பாடத்தை தருவதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம் என்று கேட்டுக்கொள்வதோடு, இலங்கையில் உள்ள சட்டத்துறை அமைச்சருமான கௌரவ சட்டத்துறை அமைச்சருமான பார்லமெண்ட் நீதித்துறை அமைச்சருமான கௌரவ அலிசப்தி அவர்களே, இந்த விடயத்தை நீங்கள் கட்டாயமாக நீதிக்காக நீங்களும் போராட வேண்டும். நீதி இல்லாவிட்டால் இனிமேல் இந்த முஸ்லீம்களுக்கு எந்த விதத்தின் நீதி கிடைக்காது. நீங்கள் இந்த துறைக்கு வந்த பின்னர் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு இந்த நீதி கிடைக்கவில்லை. தற்போது இந்த முஸ்லீம் விடயத்தில் கட்டாயமாக புர்கா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அபாயா விடயத்தில் நீங்கள் கட்டாயமாக கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நாய் நடராஜா என்ற நாய் தப்பாக நாட்டு மக்களுக்கு செய்த உரையை நீங்கள் இதைக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.